அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிஹெச் இன்ஃபோ சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சண்டை ரேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சண்டை ரேட்டில் இப்போ ஒரு ரீசனாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, நான் ஒரு 6 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணேன், 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒரு சில சேனல்ஸ் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேனல் தெரியல, ஒரு சில சேனலுக்கு வந்து ஆக்டிவேட்டே ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது ரீசார்ஜ் பண்ணியும் படம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று ப்ளைனாக இருக்கும் உங்கள் டிஷ்ஷு, உங்கள் ஸ்க்ரீனு, இல்லை அப்படி சேனலில் நேமு எல்லாம் மட்டும் மாறும், ஆனால் படமே வராது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு என்ன சர்வீசஸ் கரண்ட்லி ஸ்கிராம்பிள்டு இந்த மாதிரி எதுவுமே சொல்லாது. சம்டைம்ஸ் அதுவும் கூட சொல்லும், ஆனால் வந்து படமே வராது, ஆக்டிவேட்டே ஆகாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே சண்டாரிட் ஹெச்டி நார்மல் எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆச்சு. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டாரிட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாக்ஸ். ஒரு சில மாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாடல் செட்டாப் பாக்ஸ்லாம் இன்னுமே வந்து ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? உண்மைதான், இந்த பாக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சேனல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பாக்ஸில் சில சேனல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல, எல்லா சேனல்ஸையும் ஆட் பண்ண முடியல, ஆட் பண்ண ஆட் ஆக மாட்டேது, ரிமூவ் ஆக மாட்டேது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஒரு சில பாக்ஸெல்லாம் வந்து ஷடவுன் பண்ணுறாங்க. இன்னுமே இந்த பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, இந்த பாக்ஸ் வச்சுருந்தவங்க நீங்கள் வந்து எங்கிட்ட பாக்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது, இந்த பாக்ஸ் மாற்றல நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம வந்து நம்ம பாக்ஸ் வந்து ப்ராப்ளமா, உண்மையிலேயே வந்து இந்த பாக்ஸை நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. உங்கள் பாக்ஸ் வந்து நான் சொல்கிற பாக்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்டு டைப் பாக்ஸ், இது ஹெச்டி பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கார்டு டைப், இந்த மாதிரி கார்டு இருக்கும். அஸ்யூஷுவல் கார்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்டு இல்லாத மாடல் தான் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பக்கத்தையும் கார்டே மாதிரி இருக்காது, கார்டு இல்லாத மாடல் செட்டாப் பாக்ஸ் தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்டு இருக்கிற மாடலில் ஒரு சில மாடல் என்னென்ன மாடல்ன்றதை நான் விரிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டாப் பாக்ஸோடைய பின்பகுதியில் இருக்குது, நம்ம பாக்ஸ் வந்து அந்த பிரச்சனையினால தான் நிற்கிதா அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது தெரியுமான்னு தெரியல கேமராவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும், அதில் பையர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், பையர் அப்படின்னு சொல்லியிருக்கும், தெரியுதுங்களா? ஆ, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும், அந்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் இப்போ உங்கள் செட்டாப் பாக்ஸில் பார்த்துங்க. நான் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஹெச்டிக்கு தனித்தனியாக ஒரு லெட்டர் சொல்லுவேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே உள்ள செட்டாப் பாக்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு சேனலாக வந்து கட் ஆயிரும், ஆக்டிவேட் ஆகாது, இதை அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் உள்ள செட்டாப் பாக்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாக்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த பாக்ஸில் இந்த பிரச்சனை இருக்காது. இந்த லெட்டர்ஸில் நாங்கள் சொல்கிற என்ன லெட்டர் சொல்கிறோனோ அந்த லெட்டர் மட்டும்தான், ஒன்றுக்கு மேற்பட சப்போஸ் பி அப்படின்னு சொன்னோன்னா பி சின்னு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை, அந்த பாக்ஸ்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? நான் சொல்கிறது பினா பி மட்டும் இருந்தால் மட்டும்தான், ஒய்னா ஒய் இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் தான் செயல் இழக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க, என்னென்ன பாக்ஸ்லாம் அவங்க சடவுன் பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் அதாவது எஸ்டி செட்டா பாக்ஸு, இதில் பையரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஏ சிஇ எஃப் ஹெச் ஜே எம் பிஎஸ் இந்த சீரியலில், இந்த சீரியலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த எழுத்துடைய லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா செட்டாப் பாக்ஸுமே வருங்காலத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி பாக்ஸ், ஹெச்டி பாக்ஸ் முன்னாடி வந்து ஹெச்டி பாக்ஸில் வந்து பையர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பி டி ஜி என் யூ டபிள்யூ ஒய் இந்த சீரியஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா செட்டாப் பாக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது இல்லை ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தடவை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்கள் பாக்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்த மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்த பாக்ஸ் எல்லாமே இப்போ ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட விரைவிலே வந்து ஒவ்வொரு சேனலாக கட் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் படம் வராது. ஸோ அதனால் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுடைய நம்பரு எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க, இந்த பாக்ஸ் இன்னுமே வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்போஸ் பாக்ஸ் மாற்றணும் அப்படின்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஹெச்டி பாக்ஸோ நார்மல் பாக்ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது மாற்றுறதுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஹெச்டி பாக்ஸுக்கு எவ்வளோ நம்ம பணம் கட்டணும், நார்மலுக்கு எவ்வளோ பணம் கட்டணும், டெக்னீஷியன் சார்ஜ் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன்லேருந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனுக்கே தான் மாற போகிறீங்க. வேறு ஹெச்டி மாறாமல் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸ் இருக்குது. நான் திருப்பி ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பாக்ஸே வாங்கிக்கிறீங்கன்னா 499 ரூபா கட்டணும். ப்ளஸ் வந்து விசிட்டிங் சார்ஜ் கஸ்டமர் அதை வந்து டெக்னீஷியன் வர்ற விசிட்டிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 175 ரூபா கட்டணும். இது ரெண்டு ப்ரைஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 500-675 ரூபா கட்டணும். ஸ்டாண்டர்டிலேருந்து ஹெச்டிக்கு மாற போகிறீங்க அப்படின்னா 699 ரூபா கட்டணும். ப்ளஸ் வந்து விசிட்டிங் சார்ஜ் வந்து 175 ரூபா. அதாவது உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து மாற்ற வராங்க இல்லையா, அந்த பழைய பாக்ஸை எடுத்துகிட்டு இந்த புது பாக்ஸ் வச்சுட்டு போவாங்க. அதுக்கு 699 ரூபா ப்ளஸ் வந்து 175 ரூபா நீங்கள் கட்டணும். ஸோ இந்த விசிட்டிங் சார்ஜ்ன்றது வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் தான், 175 ரூபா. ஸோ இதுதான் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க நிர்ணயிச்சிருக்கிற விலை. இப்போ நீங்கள் பார்த்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கட்டினோம்னா உங்களுடைய பாக்ஸை அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் ஏற்கனவே இந்த பாக்ஸ்லாம் ரன்னிங்கில் தானே இருக்குது, ஒர்க் ஆகிட்டு இருக்கு, என்னோடய பாக்ஸ் ஃபால்ட்டானால் தானே நான் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கேரண்டி இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க, 10 வருஷத்துக்கு மேலான பாக்ஸ் கேரண்டிலாம் இருக்காது, ஓகே வாரண்டி இருக்காது, கேரண்டி இருக்காது, ஓகேங்களா, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது உங்கள் டெக்னாலஜி வந்து நீங்கள் செட் ஆகலை அப்படின்றது போது நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும், அது அவங்களுடைய கடமை இல்லையா. இப்போ வந்து இவங்க இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறது எனக்கு எந்த விதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செட்டாப் பாக்ஸை ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. ஸோ யாருமே வந்து ரொம்ப பழைய பாக்ஸாக இருந்துச்சுன்னா 6 மாதமோ 1 இயரோ போடாதீங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு பாக்ஸாக இருந்துச்சுன்னா பக்ஸ் அந்த பாக்ஸை எடுத்து வச்சு செட் பண்ணி 1 மந்த்துக்கு போட்டு பாருங்கள். 1 மந்த்துக்கு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோது அப்படின்றது உங்களுக்கு படம் வருதா இல்லையான்றதை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கஸ்டமர் கேர் அடிங்க, அடித்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 6 மந்த் 1 இயர் சண்டரேட்டோடைய ஆஃபர்லாம் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் நான், அந்த வீடியோ பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்த்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நானே பண்ணி கொடுத்தேன். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணால் போதுமானது, ஓகேங்களா. சரி, ரைட், அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.